அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ். ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற வேர்டு வந்து எனக்கு ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. யூடியூப்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்கும்போது ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு லேடி எனக்கு ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பற்றின விஷயங்களை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. பிளஸ் என்னையும் ஆகாஷிக் ரெக்கார்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொன்னாங்க. அப்போ எனக்கு அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து தெரியாது. ஸோ அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்களே மெடிடேட் பண்ணும்போது புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னாங்க, என்னன்னா இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் வந்து நைட்டு ஒரு 12 மணிக்கு மேல நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுதான் அவங்க சொன்ன ஒரு விஷயம். அப்புறம் நானும் நெட்ல நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன், யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். பட் இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பத்தி யார் அதிகமா பேசியிருக்காங்க அப்படின்னா வெஸ்டர்ன் பீப்புள், இங்கிலீஷ் பீப்புள் தான் அதிகமா பேசியிருக்காங்க. அப்புறம் நான் நினைச்சேன் இது வந்து வெஸ்டர்ன் மைத்தாலஜில உள்ள ஒரு விஷயம், இந்தியன் மைத்தாலஜில வந்து இது இல்லை, இந்தியன் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல வந்து இல்லை அப்படின்னு நினைச்சேன். நித்யானந்தாவோட 1-2 வீடியோஸ் வந்து இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட் பத்தி இருந்தது. வேற யாரும் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பத்தி அதிகமா பேசல. பட் பேசின எல்லாரும் ஒரே ஒரு கருத்தை மட்டும்தான் முன் வச்சாங்க. என்ன அப்படின்னா ஆகாஷிக் ரெக்கார்டு அப்படின்றது ஒரு லைப்ரரி மாதிரி, அதுக்குள்ள போனதும் நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த லைப்ரரியில எல்லா விஷயங்களும் ரெக்கார்ட்ஸா இருக்கும். நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு ஒரு ரெக்கார்டா பதிவாயிருக்கும். அந்த பதிவுகள்ல இருந்து எந்த விஷயம் எதனால நடக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கலாம். நம்முடைய பர்த் பத்தி புரிஞ்சுக்கலாம், ஏன் இந்த பர்த் இருக்குது, இந்த பர்த்ல நம்மளோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய பீப்புள், ப்ரீவியஸ் பர்த் பத்தி தெரிஞ்சுக்கலாம், ப்ரீவியஸ்ல நமக்கு எத்தனை பர்த் இருந்தது, அந்த பர்த்ல கனெக்ட் ஆகிருந்த பீப்புள் யாரு, அவங்களுக்கும் இப்போ நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் எதுவும் கனெக்ஷன் இருக்கா அப்படின்ற விஷயத்தை எல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது ஆகாஷிக் ரெக்கார்ட்ல உள்ள ஒரு விஷயம். அது இல்லாம எர்த் பத்தியும் இந்த யூனிவர்ஸ் பத்தியும் கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். யூனிவர்ஸ்ல ஒரு ஒரு விஷயமும் எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படின்றதையும் இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ல வந்து நாம புரிஞ்சுக்கலாம். நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ல இருந்து நாம ஜஸ்ட் ஒரு புக் ரீட் பண்ற மாதிரி ரீட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல இருக்கிற விஷயத்தையும், அதாவது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். பட் அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் மாத்த முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட் பத்தின ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நான் வெஸ்டர்ன் மைத்தாலஜில உள்ளது, மேற்கத்திய ஆன்மீக உலகில் ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க போல அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இதை பத்தி தமிழ்ல யாரும் அதிகமா பேசியிருக்காங்களா அப்படின்னா எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் யூடியூப்லயுமே யாரும் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பத்தி வீடியோஸ் போடல, 1-2 வீடியோஸ் இருக்கும் நினைக்கிறேன். யாராவது ஆகாஷிக் ரெக்கார்ட் பத்தி தெளிவா உண்மையா உணர்ந்து பேசியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த வீடியோ லிங்க் மட்டும் கீழே கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ தேடிட்டு இருக்கும்போது ஒரு புக்ல சில விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சேன். அந்த புக்ல வந்துட்டு அவங்க அந்த புக் எழுதினவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆகாஷிக் ரெக்கார்டு அப்படின்ற வேர்டு வந்து அதுக்கு யூஸ் பண்ணல, பரவெளி தரிசனம் அல்லது வெட்டவெளி தரிசனம் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்றாங்க. தமிழ்ல ஆகாஷிக் ரெக்கார்டுக்கான சரியான அர்த்தம் அதுதான். ஆகாஷிக் அப்படின்றது சமஸ்கிருத வார்த்தை, தமிழ்ல வெட்டவெளி தரிசனம் அப்படின்னு சொல்றாங்க. வெட்டவெளி தரிசனம் அப்படின்ற போது தரிசனம் அப்படின்னா நார்மலா நம்ம ஒரு காட்சின்னு எடுத்துப்போம், கண்ணால பார்க்கக்கூடிய காட்சி. ஆனா இவங்க கண்ணால பார்க்கக்கூடிய காட்சின்னு எடுத்துக்காம மனதால் உணரக்கூடிய ஒரு காட்சியை வந்து புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் யார் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ரூல்ஸே கொடுத்துருக்காங்க. இது எல்லோருக்கும் நடக்கக்கூடிய இல்ல பொருந்தக்கூடிய விஷயம் வந்து இல்லை. எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் குண்டலினி அவேக்கன் ஆகி ஓரளவு ஸ்பிரிச்சுவல் தெளிவு இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த ஆகாஷிக் ரெக்கார்டு விஷயங்களை வந்து புரிஞ்சுக்க முடியும். ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸுக்கு சில பயிற்சி முறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. சில விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்றது மூலமா ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்க்கு வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. ஒரு 10 ஸ்டேஜ் ஆஃப் ப்ராக்டிஸ் வந்து இதுல சொல்லப்பட்டிருக்கு. அந்த 10th ஸ்டேஜ்ல தான் அந்த வெட்டவெளி தரிசனம், ஆகாஷிக் ரெக்கார்டை ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அப்படின்றது நமக்கு வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒன் மோர் திங், இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட் பத்தி சொன்னவங்க இந்த ஆகாஷிக் ரெக்கார்டு நமக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த டைம்குள்ள உங்களால ஆகாஷிக் ரெக்கார்டு ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு எதுவுமே கால அளவு வந்து கொடுக்கல. தனிப்பட்ட நபரினுடைய அனுபவங்களை பொறுத்து, அதாவது சுய தேடல பொறுத்து இந்த ஆகாஷிக் ரெக்கார்டு ஆக்சஸ் பண்ணக்கூடிய கால அளவு வந்து தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலருக்கு ரொம்ப ஷார்ட்டான பீரியட்லயோ, சிலருக்கு அவங்க வாழ்நாள் முழுவதும் ஸ்பெண்ட் பண்ணாலும் இந்த ஆகாஷிக் ரெக்கார்டை ஆக்சஸ் பண்ண முடியாமலோ போகலாம் அப்படின்றது அவங்களுடைய கருத்து. ஆகாஷிக் ரெக்கார்டு ஆக்சஸ் பண்றதுக்கு சில இனிஷியல் ஸ்டேஜ் பயிற்சிகளில் உள்ள விஷயங்களை மட்டும் சொல்லிடுறேன். முடிந்த அளவுக்கு ஆகாஷிக் ரெக்கார்டு ஆக்சஸ் பண்றவங்க தனிமையில் இருக்கிறது நல்லது. வாழ்க்கையில் எவ்வளவு நேரம் நீங்க தனிமையில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களால அந்த உணர்வுகளை வந்து உணர முடியும் அப்படின்றது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அமைதியா இருக்கிறது, மௌன விரதங்கள் வந்து மேற்கொள்றது. மௌன விரதங்களை வந்து எந்த அளவுக்கு மேற்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மன உணர்வுகளை சரியா உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்றது வந்து சொல்லிருக்காங்க. முடிந்த அளவு உங்களுடைய குருநாதரனுடைய புகைப்படம் முன்னாடி அமைதியா அமர்ந்திருக்க வந்து சொல்லிருக்காங்க. வானத்தை அடிக்கடி பார்த்துட்டு இருக்கவும், கடல் அல்லது மலையை அடிக்கடி பார்த்துட்டு இருக்கவும் சொல்லிருக்காங்க. தேவையில்லாத நம்முடைய எனர்ஜியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மனிதர்களை தள்ளி இருக்கதான் சொல்லிருக்காங்க. எந்த ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாம மனநிலையை வந்து வச்சுக்கணும் அப்படின்றது அவங்க சொன்ன ஒரு விஷயம்.
அதே மாதிரி நேற்று என்ன நடந்தது நாளை என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனை இல்லாம நிகழ்காலத்துல இருக்கிறதுக்கு உங்களுடைய மனம் பக்குவப்பட்டிருந்ததுன்னா ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணக்கூடிய கால அளவு சீக்கிரம் கை கூடி வரும் அப்படின்றது அவங்க சொன்ன ஒரு விஷயம். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்குது அப்படின்னா அதனுடைய பயிற்சி முறைகள் எந்த அளவுக்கு டஃபா இருக்கும் அப்படின்றது வந்து யோசிச்சுக்கோங்க. இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட் அப்படின்றது முழுக்க முழுக்க மனதோட உள்முகமான ஒரு பயணம். இந்த பயணத்துல நாம ஒரு 10 விதமான மனநிலைகளை வந்து அடைவோம். அந்த 10வது மனநிலையில தான் அந்த வெட்டவெளி தரிசனம் இல்ல பரவெளி தரிசனம் அப்படின்றது வந்து கிடைக்கும். இதுல எந்த அளவுக்கு நாம அமைதியா இருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த உணர்வுகள் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அமைதியா இருக்கிறது அப்படின்னா வெறும் வாயை மட்டும் மூடி இருக்கிறது கிடையாது. நம்முடைய எண்ணங்கள் அல்லது நினைவுகள் அல்லது கனவுகள் அல்லது ஒரு உணர்வுகள் அல்லது ஒருத்தரை தொடர்றது மூலமா இல்ல ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறது மூலமா இல்ல ஒரு சூட்சமாவோ இல்ல நேரடியாவோ நம்முடைய எனர்ஜி அதாவது அமைதியா இருந்து நாம கிரியேட் பண்ணிக்கக்கூடிய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அமைதியா இருக்கிறதுல எந்த அளவுக்கு எனர்ஜி கிடைக்குதோ அந்த எனர்ஜியை நாமளே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருந்தாதான் அந்த 10 நிலைகளை சீக்கிரம் கடக்க முடியும் அப்படின்றது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த வீடியோல இடையில சொன்ன மாதிரி ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பத்தி யாரும் தெளிவான ஒரு விளக்கம் வந்து கொடுக்கல. இதுதான் எனக்கு தெரிஞ்ச முதல் விளக்கம். ரொம்ப தெளிவாகவும் நம்புற வகையிலையும் பயிற்சி பண்ண அதை அடையக்கூடிய வகையிலையும் இருக்குது. ஓகே, இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு நானும் இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் மெத்தட் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். மௌனமா இருக்கிறது மூலமா கிடைக்கக்கூடிய எனர்ஜியை சேவ் பண்ணி மனதினுடைய நிலைகளை அடைகிறது மூலமா ஆகாஷிக் ரெக்கார்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னோட ஐடியா. இதுல என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னா ஒரு 4-5 நிலையை அடையும் போது அவங்க சில விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுல ஒன்னு நான் இந்த வீடியோல சொன்னேன், மத்தவங்களை நேரடியாவோ இல்ல மறைமுகமாகவோ எந்தவித என்ன தொடர்புகளும் இல்ல உணர்தலோ இருக்கக்கூடாது அப்படின்னு. பட் அது என்னால இப்போதைக்கு பண்ண முடியல. ஏன் அப்படின்னா இந்த பிண்டாஸ் பாய் சேனல் மூலமா நிறைய பேரோட நான் சில கனெக்டிங்ல வந்து இருக்கேன். யாரையும் கூட கனெக்டிங்ல இருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும் கனெக்டிங் அப்படின்னா நான் வாட்ஸ்அப்ல சொல்லல. சோ அந்த விஷயத்த ஸ்டாப் பண்ணினா மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜ் அதாவது 6வது ஸ்டேஜ் வந்து அடைய முடியும்ன்றது அந்த பயிற்சியில உள்ள ஒரு விஷயம். பட் யாருக்காவது உண்மையிலேயே ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு குண்டலினி அவேக்கனாகி செல்ஃப் ரியலைசேஷன் வந்து கிடைச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வாட்ஸ்அப்ல பிங்க் பண்ணுங்க. கண்டிப்பா அதுல இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் அண்ட் அதுல இருக்கக்கூடிய பிராக்டிஸ் மெத்தட்ஸ் என்ன விஷயம் பண்ணணும் என்ன விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து சொல்றேன். ஸோ அந்த 10வது ஸ்டேஜ் ஆக்சஸ் பண்ணி ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. பை எனி சான்ஸ் தமிழ்லயோ இல்ல இங்கிலீஷ்லயோ யாராவது தெளிவான பயிற்சிகளோ இல்ல உண்மையா உணர்ந்த விஷயங்களையோ ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதை ஷேர் பண்ணுங்க. சும்மா ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பத்தி தெரியாம உளர்ற அந்த மாதிரியான வீடியோஸ் பிளாக்ஸ் வந்து வேணாம். ரியலா ரியலைஸ் பண்ணினவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா சொல்லுங்க, பார்க்கலாம். இப்போ நான் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க வந்து ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பத்தி எதுவும் பண்ண முடியாது. நான் நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க. பிகாஸ் அந்த உணர்தல் அப்படின்றது வந்து சில விஷயங்களுக்கு அப்பாற்பட்ட உணர்தலா இருக்கும். ஸோ உண்மையிலே குண்டலினி அவேக்கனாகி செல்ஃப் ரியலைசேஷன்ல இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கான்டெக்ட் பண்ணுங்க. நான் அந்த மெத்தட்ஸ் வந்து சொல்றேன். இந்த வீடியோ பத்தி என்னுடைய பிண்டாஸ் பாய் சேனல்ல பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லி செட் ஆஃப் வீடியோஸ் போட்டிருப்பேன். அதுல நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்க பாக்கணும்னு நினைச்சா அதுல பாத்துக்கலாம். நன்றி.